காரைக்காலில் திமுக எம்எல்ஏ நாஜிம் காரை போலீசார் பறிமுதல். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்ததால் சீனியர் எஸ்பி நடவடிக்கை. புயல் நிவாரணம் வழங்கியது குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும், அரசிற்கு காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தல். திட்டமிட்டபடி நாளை பந்த், அதிமுக செயலாளர் அன்பழகன் தகவல். தனியார் பஸ் ஆட்டோ இயங்காது என அறிவிப்பு. பட்டை நாமத்துடன் கரும்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம், கூட்டுறவு சர்க்கரை ஆலையை திறக்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். காரைக்காலில் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த திமுக எம்எல்ஏ நாஜிம் மற்றும் நகராட்சி ஆணையரின் வாகனங்களை சீனியர் எஸ்பி உத்தரவின் பேரில் போலீசார் பறிமுதல் செய்தனர். காரைக்கால் நகராட்சி அலுவலகத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் தொகுதி வளர்ச்சி திட்டங்கள் குறித்து கேட்டறிவதற்கு சென்றுள்ளார். அப்போது அவ்வழியே வந்த போலீஸ் சூப்பரிண்டென்ட் ஆண்டோ அல்போன்ஸ் எம்எல்ஏவின் கார் போக்குவரத்திற்கு இடையூறாக நிற்பதாக கூறி அந்த காரை பறிமுதல் செய்ய உத்தரவிட்டார். அதற்குள் சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அந்த இடத்திற்கு வந்து தனது கார் மட்டும் போக்குவரத்திற்கு இடையூறாக நிற்கவில்லை, கமிஷனர் கார் கூட போக்குவரத்திற்கு தடையாக உள்ளது என்றார். இதனையடுத்து இரண்டு கார்களையும் பறிமுதல் செய்ய எஸ்பி உத்தரவிட்டார். எம்எல்ஏவின் கார் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் நகராட்சி வளாகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது குறித்து நாஜிம் கூறுகையில், நோ பார்க்கிங் போர்டோ அல்லது நிறுத்தக்கூடாது வழிமுறைகளோ எதுவுமே சொல்லப்படவில்லை. இல்லை, இந்த நடவடிக்கை வந்து ஏற்கக்கூடியதாக வந்து எப்படி உங்களுக்கு சொல்கிறீங்க? உங்களுக்கு இந்த காவல்துறை நடவடிக்கை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஏற்படுது? இந்த காவல்துறை நடவடிக்கை ஏற்றுக்கொள்வது எப்படி சொல்கிறேன்? இந்த ஆட்சியினுடைய அலங்குளத்துக்கு இது எடுத்துக்காட்டு. புயல் நிவாரணம் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் கேட்டுக்கொண்டுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், புதுச்சேரியில் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாரபட்சமாக நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், காங்கிரஸ்காரர்களே புயல் நிவாரணம் வாங்கியதில் லாபமடைந்துள்ளனர் என்பது தவறான தகவல் என்றும் கூறினார். மேலும் புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் யார், எவ்வளவு நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பிய வைத்திலிங்கம், இது சம்பந்தமாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்றும் கூறினார். கதிர்காமத்தில் எவ்வளோ பேர் கொடுத்தாரு, இந்திரா நகரில் எவ்வளோ பேர் கொடுத்தாரு, காமராஜர் தொகுதியில் எவ்வளோ பேர் கொடுத்தாரு, அதே நேரம் இப்போ நேரு இருக்கிறாரு அவருடைய தொகுதியில் எவ்வளோ பேர் கொடுத்தாரு, லால்பேட்டையில் எவ்வளோ கொடுத்தாரு, எல்லாம் அவங்க தொகுதி தான். அதே மாதிரி வில்லியனூரில் எவ்வளோ கொடுத்தாரு, இதெல்லாம் பட்டியலிட்டு காட்டுட்டோம் எந்தெந்த தொகுதிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னாவே ஏன் அதில் ரகசியம் வச்சுக்கிறீங்க? வெட்ட வெளிச்சமாக சொல்லுங்க, இந்த தொகுதியில் நாங்கள் இவ்வளோ பேர் கொடுத்துருக்குறோம், இந்த தொகுதியில் இவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், இந்த தொகுதியில் இவ்வளோ குடிசைகளுக்கு கொடுத்துருக்குறோம், இவ்வளோ கல்வெட்டுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு வெளிச்சமாக சொல்ல மாட்டீங்க. இதனையடுத்து காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் கூறுகையில், கூடங்குளம் அணுமின் நிலையம் திறக்கப்படும் என்று தமிழக அரசு காலம் கடந்து அறிவித்தாலும் தமிழக அரசின் முடிவை வரவேற்பதாக கூறினார். இன்றைக்கு மத்திய அரசு மாநில அரசையும் அரவணைத்து சென்று இதை திறப்பதிலே வெற்றி பெற்றிருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு சாதனை. இதன் மூலமாக தமிழகத்திலே நிலவுகின்ற மின்வெட்டு கணிசமாக குறையும். இதனை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் எம்எல்ஏ கூறுகையில், புயல் நிவாரணம் வழங்குவதில் அரசு பாரபட்சம் காட்டி வருகிறது என்றும், இதே நிலை நீடித்தால் அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என்றும் கூறினார். காங்கிரஸ் பேரியக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நிச்சயமாக செய்யும். இந்த மக்களுக்கு நிவாரணம் சரியான முறையிலே அரசாங்கம் கொடுக்க வேண்டும். பாகுபாடு பார்த்து கொடுப்பேனால் காங்கிரஸ் பேரியக்கமானது ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த அரசுக்கு எதிராக நிச்சயமாக செய்வோம். இதற்கு முன்னதாக துணைநிலை ஆளுநரை சந்தித்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், அரசு துறைகளில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தொடர்பாக மத்திய அரசு அளித்த அறிக்கையை துணைநிலை ஆளுநரிடம் அளித்ததாகவும், ஊழியர்கள் குறித்து பேசியதாகவும் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரிக்க வலியுறுத்தி அதிமுக சார்பில் நாளை பந்த் போராட்டம் நடைபெற உள்ளது. இதற்கு ஆதரவு தெரிவித்து பஸ் ஆட்டோக்கள் இயங்காது என தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. இலங்கை போரில் நடந்த மனித உரிமை மீறல்களை கண்டித்து இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டு வந்துள்ள தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி நாளை பந்த் போராட்டம் நடத்தப்படும் என அதிமுக அறிவித்துள்ளது. இந்த போராட்டத்திற்கு இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி, பெரியார் தீகா, புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சி, ஆர்ஜேடி,
தமிழர் தேசிய இயக்கம், தமிழர் களம் மற்றும் மாணவர் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவித்துள்ளனர். மேலும் மக்களிடத்திலும் வணிக நிறுவனத்துடனும் அதிமுக நேரில் சென்று பந்திற்கு ஆதரவு திரட்டினார்கள். இது தொடர்பாக அதிமுக செயலாளர் அன்பழகன் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே அறிவித்தபடி நாளை முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும், ஒத்த கருத்துடைய அரசியல் கட்சிகளும் தமிழ் அமைப்புகளும் போராட்டத்திற்கு ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனிடையே பந்த் போராட்டத்தை ஆதரித்து தனியார் பேருந்துகளை இயக்க மாட்டோம் என்று பேருந்து உரிமையாளர்கள் சங்க தலைவர் பாரதி கண்ணன் தெரிவித்துள்ளார். இதேபோல் ஆட்டோக்கள் இயக்கக்கூடாது என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்க தலைவர் மதிவண்ணன் தெரிவித்துள்ளார். இதனிடையே பந்த் அறிவிப்பையொட்டி நகரம் முழுவதும் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் பாதுகாப்புடன் அரசு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனே இயக்க வேண்டும் என வலியுறுத்தி கரும்பு விவசாயிகள் பட்டை நாமம் போட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு ஆலையை பழுது நீக்கி உடனே நடத்திட வேண்டும், வெட்டி அனுப்பிய கரும்புக்கு உடனடியாக பணம் பட்டுவாடா செய்ய வேண்டும், ஆலைக்கான கூட்டுறவு நிர்வாக தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக புறப்பட்ட கரும்பு விவசாயிகள் சட்டமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் கரும்பு விவசாயிகள் அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். புனித சூசையப்பர் மற்றும் தூய கன்னி மரியாளின் மங்கள நாள் பெருவிழா புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. வினோபா நகரில் உள்ள புனித சூசையப்பர் ஆலயத்தில் புனித சூசையப்பர் தூய கன்னி மரியாளின் கணவர் மங்கள நாள் பெருவிழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது. இதில் காலையில் சென்னை கிளரேஷியன் சபை ஜெயபாலன் தலைமையில் கூட்டு திருப்பலி நடைபெற்றது. மாலையில் மேய்ப்பு பணி மைய இயக்குனர் இயேசு நசுரேன் தலைமையில் திருப்பலியும் ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை பங்குதந்தை பிரான்சிஸ் ஜோசப் செய்திருந்தார். இதேபோல் பெத்துச்செம்னார் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள தேவாலயத்தில் புனித சூசையப்பரின் மங்கள நாள் பெருவிழா கொண்டாடப்பட்டது.